இந்திய ராணுவத்தில் இளைஞர்களை 4 ஆண்டுகளுக்கு பணியமர்த்தி முப்படைகளையும் மேலும் வலுப்பெறச் செய்யும் வகையில் அக்னிபத் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தில் சேருவதற்கான வயது வரம்பு 21 வயதிலிருந்து 23 வயதாக மத்திய அரசு உயர்த்தி அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அக்னி பாத்திரம் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா திட்டத்தின் மூலியமா வந்து நம்ம முப்படையில வந்து ஜாயின் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம். இந்த திட்டத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா முயற்சி எடுங்க, இதனால நல்லா யூஸ் இருக்கு உங்களுக்கு. பாரத பிரதமர் வந்து இப்போ புதுசாக ஒரு திட்டம் ஒன்று நினைச்சிருக்காங்க, அக்னிபாத்துங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் மூலியமா வந்துட்டு முப்படைகள்ல வந்துட்டு இளைஞர்கள் வந்து இணையணுங்கிறது வந்து இணைந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. எனக்கும் இணையணுங்கிறது வந்து என்னுடைய விருப்பம். இந்த திட்டத்தை வந்து கொடுத்த பாரத பிரதமர் அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்க அக்னிபாத் திட்டத்தில் வந்துட்டு முப்படையில் சேர்ந்து 400 தேசபக்தனாக இயங்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்கு. இது மூலியமா வந்து எல்லா இளைஞர்களும் வந்து ஒழுங்கான வழியில் நடக்கிறதுக்கும் நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கும் நாட்டை வந்து உலக தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வந்து எல்லா இளைஞர்களும் வந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக நம்மளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. அக்னிபாத்ன்ற திட்டம் வந்து மத்திய அரசின் மூலியமா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் ஜாயின் பண்ணும், நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதன் மூலியமா முப்படையின் மூலமா ஜாயின் பண்ணி நாட்டுக்காக ஒரு நல்ல சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை அமைச்சு கொடுத்த பாரத பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.